Hello friends, welcome to Nisha Recipes Tamil. இன்னைக்கு கேரட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குயிக்காகவும் பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டு பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கால் கிலோ அளவு கேரட் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா சீவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக திருவுண தேங்காய், அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஆயில் வந்து இதுக்கு தேவைப்படாது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையானதை சேர்த்துடலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை. கருவேப்பிலை பொரிஞ்சோடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வெந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட்டை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். கேரட் வந்து நம்ம திருவியும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேரட்டுக்கு வந்து வேகிறதுக்கு தண்ணி தேவைப்படாது, ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நல்லா எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லை இதே உங்களுக்கு போதும்னா இதிலே வேக வச்சிடலாம். தண்ணியில் சேர்க்கணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை. ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் லைட்டாக சேர்த்து மூடி போட்டு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு லைட்டாக வேக வச்சிடலாம். அப்போ கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் குயிக்காகவே ரெடி ஆயிரும் இந்த பொரியல். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு, கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல பெரிய 2 துண்டு அளவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். தேங்காய் திருவுனிங்கன்னா ஒரு 1/4 மூடி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா சூடேறட்டும். சூடேறினோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான கேரட் பொரியல் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், அதனால 2 பச்சை மிளகாய் வந்து சரியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கேரட் பொரியல் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.